காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸின் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை 30% to 50% பிளாக் டிஸ்கவுண்ட். 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் போது 2,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. இச்சலுகை தீபாவளி வரை மட்டுமே. வணக்கம், செய்தி சுருக்கம். சனாதன தர்மம் பற்றி உதயநிதி செய்த ஆய்வு என்ன? சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி, டெங்கு கொரோனாவை போல் சனாதனத்தை ஒழிக்க வேண்டுமென பேசியது பெரும் சர்ச்சையானது. மாநாட்டில் அமைச்சர் சேகர் பாபு, எம்பி ஆர் ராசா ஆகியோரும் பங்கேற்றனர். மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு மதம் சார்ந்த எதிர்ப்பு மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு, எம்பி ராசா ஆகியோர் எந்த அடிப்படையில் பதவியில் நீடிக்கிறார்கள் என விளக்கம் அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் இந்து முன்னணி அமைப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் முன் விசாரணைக்கு வந்தது. அமைச்சர் சேகர் பாபு தரப்பில் வழக்கறிஞர் ஜோதி ஆஜரானார். நான் ஒரு இந்துவாக பெருமைப்படுகிறேன், ஆனால் சனாதன தர்மம் என்பது வேறு, அது ஏற்றத்தாழ்வை முன்வைக்கிறது, எனவே அதை எதிர்க்கிறேன் என சேகர்பாபு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் உதயநிதி தரப்பில் வழக்கறிஞர் வில்சன் ஆஜரானார். நாத்திக உரிமைகளையும் அரசியல் சாசனம் பாதுகாக்கிறது. அமைச்சர்களை பதவிநீக்கம் செய்ய முதல்வரிடம் மட்டுமே அதிகாரம் உள்ளது. கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லை. சனாதன ஒழிப்பு மாநாடு காலை முதல் இரவு வரை நடைபெற்றது. அப்போது பலர் பேசினார்கள். அம்பேத்கர் பேசிய கருத்துக்கள் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்ட நூல்களின் அடிப்படையில் தான் உதயநிதி பேசினார். உதயநிதியின் கருத்துக்கள் பிடிக்கவில்லை என்றால் கேட்காமல் இருந்து விடுங்கள். எதற்காக வழக்கு போடுகிறீர்கள்? எனவே கோர்ட் இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என வில்சன் வாதிட்டார். அப்போது சனாதன தர்மத்தை அமைச்சர் உதயநிதி எதன் அடிப்படையில் புரிந்து கொண்டார், அது தொடர்பாக அவர் செய்த ஆய்வுகள் என்ன என நீதிபதி அனிதா சுமந்த் கேட்டார். சென்னை கருத்தரங்கில் உதயநிதி பேசிய பேச்சையும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் பிரசுரித்த நூல்களையும் கோர்ட்டில் தாக்கல் செய்யவும் நீதிபதி அனிதா சுமந்த் உத்தரவிட்டார். எம்பி ஆராசா தரப்பு வழக்கறிஞர் நாளை வாதங்களை முன்வைக்கவுள்ளார். மக்களுக்கா ஆளுங்கட்சிக்கா, போலீஸ் யாருக்காக உள்ளது? மதுவிலக்கு குறித்து மோட்டார் சைக்கிளில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு ராணிப்பேட்டை போலீசில் பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் கடிதம் கொடுத்தார். போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து சரவணன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். மாரத்தான் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் அனுமதி வழங்கும்போது மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கினால் என்ன? ஆளுங்கட்சியினருக்கு மட்டும்தான் போலீசார் அனுமதி வழங்குவீர்களா? யாருக்காக காவல்துறை உள்ளது? பொதுமக்களுக்கா ஆளுங்கட்சியினருக்கா என அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி கேட்டார். ரெய்டுக்கு வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வந்தால் மத்திய அரசு ஏஜென்சி என குற்றம் சாட்டுகிறீர்கள். தமிழக காவல்துறை யாருடைய ஏஜென்சியாக செயல்படுகிறது எனவும் நீதிபதி கேட்டார். அக்டோபர் மாதத்தில் ராணிப்பேட்டையில் நடத்தப்பட்ட ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யவும் மனுதாரருக்கு உத்தரவிட்டார். ஒருவேளை யாருக்காவது அனுமதி கொடுத்திருப்பது தெரிய வந்தால் அதுபற்றி டிஎஸ்பி நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என கூறிய நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கடந்த 4/10/2023 அன்று மருத்துவர் ஐயா, மருத்துவர் சென்னையா ஆணைக்கிணங்க இருசக்கர வாகன பேரணி அனுமதி கோரி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவரிடம் அணுகிய போது அவர் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கிடையாது என்ற நான் கொடுத்த புகார் மனுவை படிக்காமல் அனுமதி மறுக்கப்பட்டது என என்னிடம் ஒரு நகலை கொடுத்தார். அதன் வழியாக நான் சென்னை உயர்நீதிமன்றம் நாடி அதன் மூலம் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழக உருவாக்கும் என இந்த இருசக்கர வாகன பேரணியால் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என கூறிக்கொள்கிறேன். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கு விரைந்து முடிக்க 8 வழிமுறைகள். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக 5175 கிரிமினல் வழக்குகள் நாடு முழுக்க பல கோர்ட்டுகளில் நிலுவையில் உள்ளன. இதில் 2116 வழக்குகள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளன. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை ஓராண்டில் விசாரித்து முடிக்க உத்தரவிட வேண்டும். கிரிமினல் வழக்குகளில் சிறை தண்டனை பெறும் எம்பி எம்எல்ஏக்கள் ஆயுள் முழுக்க தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான நிலுவை வழக்குகளில் விசாரணை வேகமாக நடக்க வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டுமென மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு. நாடு முழுக்க பல கோர்ட்டுகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் விசாரணையை துரிதப்படுத்த பொதுவான வழிமுறைகளை வகுப்பது மிகவும் சிரமம்.
இந்த வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான மேற்பார்வை பணிகளை அந்தந்த மாநில ஹைகோர்ட் செய்வதுதான் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் ஹைகோர்ட்டுகளுக்கு சில வழிகாட்டுதல்களை வெளியிடுகிறோம். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுகள் வழக்குகளை வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் சிறை வரை கிடைக்கக்கூடிய கொடுங்குற்ற வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விசாரிக்க வேண்டும். அதன் பிறகு 5 ஆண்டு அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அதன் பிறகு மற்ற வழக்குகளை விசாரிக்கலாம். எம்பி எம்எல்ஏக்கள் மீது நீதிபதிகள் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கும் வழக்குகளை தலைமை நீதிபதி அமர்வு விசாரிக்க வேண்டும் அல்லது சிறப்பு அமர்வை அமைத்து விசாரணையை விரைவாக முடிக்க வேண்டும். விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டிய அவசியமுள்ள வழக்குகளை சீரான கால இடைவெளியில் சிறப்பு அமர்வு விசாரிக்க வேண்டும். அதற்காக அரசு வழக்கறிஞரின் உதவியை சிறப்பு அமர்வு கேட்கலாம். முக்கிய காரணங்களுக்காக மட்டுமே வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும். ஒருவருக்கு எதிரான வழக்கு விசாரணை தாமதமாகிறது என சிறப்பு கோர்ட் கருதினால் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஜாமீனை கூட ரத்து செய்யலாம். சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒத்திவைப்பதை தவிர்க்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை சிறப்பு கோர்ட்டுகளுக்கு ஒதுக்க வேண்டிய பணிகளை மாவட்ட முதன்மை கோர்ட் மற்றும் செஷன்ஸ் கோர்ட் கவனிக்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தால் அந்த தடையை நீக்கி வழக்கு விசாரணையை சிறப்பு அமர்வு துரிதப்படுத்த உத்தரவிட வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் கட்டமைப்பு தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்த மாவட்ட முதன்மை மற்றும் செஷன்ஸ் கோர்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளின் நிலவரத்தை எளிதில் அறிய வசதியாக ஹைகோர்ட் வெப்சைட்டில் தனி பிரிவை உருவாக்க வேண்டும். நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்கள், வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு, என்ன நிலையில் இருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை அதில் பதிவிட வேண்டும் ஆகிய வழிகாட்டுதல்களை சுப்ரீம் கோர்ட் வழங்கியுள்ளது. அவர் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டார், இங்கிருந்து எதுவும் எந்த ஒரு இதுவும் எடுக்கலன்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ கட்சியில், இப்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போ கட்சியில் ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வைடாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இவங்களோட சேர்ந்து தான் தொழில் பண்ணுறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்தாக்க என்ன பண்ணுறது? எனவே அப்படி வேண்டுமென்றே, ஏன்னா அப்போ அவர் வந்து செய்கிற வேலைகள், அந்த பணிகள் கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்துகிறதுன்ற காரணத்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்களை தடுக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. உண்மையிலே ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா வேறு விஷயம், எந்த தப்பும் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள கேவலப்படுத்துகிற ஒரு நிலை கொண்டு போவதை நிச்சயமாக அனுமதிக்கக்கூடாது. அது வந்து எதிர்கட்சிக்கே கூட அந்த நிலை வரக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. வர முடியாத ஒன்றை வச்சுக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அறநிலையத்துறை மக்களுக்கு பயன்படுகிற வகையில், கோயில் சொத்தை பாதுகாக்கிற வகையில், கோயிலை பாதுகாக்கிற வகையில் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. அந்த துறையவே க்ளோஸ் பண்ணிவிடுவோம்னா எங்களுக்கு புரியல அது எப்படின்ட்டு. ஏங்க இதுக்கு போய் இலக்கை எதுக்குங்க நாங்கள் பண்ணுறோம்? எங்களுடைய இலக்கு அது குறையணுங்கிறது. சிவன் எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வச்சிருக்கார். சினிமா இயக்குநரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் திருவொற்றியூர் வடிவடியம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார். அம்மன் சன்னதியில் 15 நிமிடம் அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தார். தரிசனம் முடிந்து வெளியே வந்த சந்திரசேகருடன் மக்கள் போட்டோ எடுத்துக் கொண்டனர். விஜய் எப்படி இருக்கிறார் என நலம் விசாரித்தனர். விஜய் நன்றாக இருக்கிறார், நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக நான் அவரிடம் சொல்கிறேன் என சந்திரசேகர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக சிவன் கோயில்களில் அன்னதானம் செய்வதாகவும் அது மன நிறைவை தருகிறது என்றும் சந்திரசேகர் கூறினார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலாக பார்த்தா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்குது. கடவுள் நல்லா வச்சிருக்காரு. அந்த சிவன் எங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த சந்தோஷத்தில் இப்படி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். முதல் தரம் வந்திருக்கேன். இந்த இங்கே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இங்கே 9 வாரம் கொடுத்துருக்கேன். 38 ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவித்தது இலங்கை கோர்ட். ராமேஸ்வரத்திலிருந்து செப்டம்பர் 14, 28 தேதிகளில் கடலுக்கு சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி தலைமன்னார் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை கைது செய்தது. மொத்தம் 38 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். 5 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான மீனவர்கள் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனவர்களின் காவல் முடிந்த நிலையில் தலைமன்னார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அனைவரையும் விடுதலை செய்து கோர்ட் உத்தரவிட்டது. 38 மீனவர்களும் இந்திய தூதரகம் வசம் ஒப்படைக்கப்பட்டனர். அடுத்த சில நாட்களில் அவர்கள் தமிழகம் அழைத்து வரப்பட உள்ளனர். படகுகள் குறித்த விசாரணை டிசம்பர் 13 நடக்க உள்ளது. அன்றைய தினம் படகு உரிமையாளர்கள் ஆஜராக வேண்டுமென கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சினிமா டிக்கெட் கட்டணம் 30 ரூபாய் வரை உயர்வு.
புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பின் 2020 அக்டோபர் 15 மீண்டும் தியேட்டர்கள் திறக்கப்பட்டன. அப்போது மக்கள் நலன் கருதி டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட்டது. 120 ரூபாய் டிக்கெட் 100 ஆகவும் 100 ரூபாய் டிக்கெட் 75 ரூபாயாகவும் குறைந்தது. 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மீண்டும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த தியேட்டர் உரிமையாளர்கள் அரசிடம் வலியுறுத்தினர். இதனை ஏற்று கட்டணங்களை உயர்த்தி கலெக்டர் வல்லவன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி 3rd class டிக்கெட் கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2nd class 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும் 1st class டிக்கெட் கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாகவும் உயர்ந்தது. பால்கனி 150 ரூபாயிலிருந்து 170 ரூபாயாகவும் 160 இருந்த பாக்ஸ் டிக்கெட் 180 ரூபாயாக உயர்ந்துள்ளது. குறைந்தபட்சம் 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 ரூபாய் வரையிலான இந்த கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. பிரச்சார வேனில் இருந்து விழுந்தார் தெலங்கானா முதல்வரின் மகன். தெலங்கானாவில் நிஜாமாபாத் மாவட்டம் ஆர்மூர் தொகுதியில் முதல்வர் KCRின் மகனும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான KT ராமராவ் பிரச்சாரம் செய்தார். அமைச்சர் KTR உட்பட கட்சியினர் வேன் மீது கும்பலாக நின்றபடி ஓட்டு கேட்டு வந்தனர். முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனம் திடீரென நின்றதால் வேன் டிரைவரும் சடன் பிரேக் போட்டார். வேன் மீது நின்று கொண்டிருந்தவர்கள் மொத்தமாக முன்னே சாய்ந்தனர். பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த கிரில் உடைந்து அமைச்சர் KTR MP சுரேஷ், MLA ஜீவன் உள்ளிட்டோர் விழுந்து லேசான காயமடைந்தனர். சிறிது நேர பரபரப்புக்கு பின் கோடாங்கலில் பிரச்சாரத்திற்கு KTR புறப்பட்டு சென்றார். சைக்கிள் பயன்பாடு காற்று மாசை தடுக்கும். தமிழகத்தில் தூத்துக்குடி, சென்னை, மதுரை, திருச்சி நகரங்கள் காற்று மாசால் பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி காற்று மாசு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி சென்னை சென்ட் மேரிஸ் பள்ளியில் நடந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை மாநகராட்சி இணைந்து நடத்திய இப்போட்டியில் வடசென்னையில் உள்ள 45 பள்ளிகளைச் சேர்ந்த 275 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி சுகாதார கல்வி அலுவலர் சீனிவாசன் போட்டியை தொடங்கி வைத்தார். சிறந்த 30 ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. தேசிய பசுமைப்படை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தங்கராஜ் பேசுகையில், சைக்கிள் பயன்படுத்துவதை மாணவர்கள் பழக்கமாக்கிக் கொண்டால் காற்று மாசு குறையும், ஆரோக்கியம் கூடும் என்றாா்.